400 இயர்ஸ் ஓல்ட் அப்படின்னு சொல்றாங்க. பச்சைக்கல்ல கட்டப்பட்ட மசூதி நவாபோட கல்லறை இருக்கு. அந்த கோட்டைக்கும் கனெக்ஷன்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது அண்டர் கிரவுண்ட் டனல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இது தண்ணி போத்து வைந்தது எல்லாம் மொத்தம் லாக் பண்ணிட்டாங்க. அது சரியா பராமரிக்கல இங்க சரியா வந்தீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜா ராணி கோட்டை. இப்போதைக்கு வந்து கோட்டைலாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலி ஒரு பீரங்கி இருக்கு, அங்கே ஒரு மசூதி இருக்குது ப்ரே பண்ணுறதுக்கான இடம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குளம் இருக்குது. அந்த ரெண்டு குளத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் டனல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ராஜாராணி கோட்டையில் இருக்கேன். ராஜாராணி கோட்டைனா ஒன்றும் இல்லை, இங்கே வந்து ஒரு மசூதி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மற்ற கோட்டைக்கும் கனெக்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் டனல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டனல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போதைக்கு இங்கே என்ன நம்ம வந்து பார்க்க முடியும் ஒருத்தங்க வந்தால் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறோம் உங்களுக்கு. சரியான பராமரிப்பு இல்லை வந்து இங்க ஒரு பெரிய ஒரு மைனஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா குளம் இருக்கு, இங்க ஒரு குளம் இருக்கு, அதே மாதிரி அங்க ஒரு குளம் இருக்கு. இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? பச்சை கலரில் இருக்குது, அவ்வளோ தண்ணி அவ்வளோ அழுக்காயிருக்கு. இது தண்ணி போத்து வைந்தது எல்லாம் இது மொத்தம் லாக் பண்ணிட்டாங்க. அது சரியாக பராமரிக்கல இங்கே சரியாக வந்து இங்கே மசூதி இப்போ தான் ரெடி பண்ணாங்க மொத்தமே. மசூதி மொத்தம் ரெடி பண்ணாங்க, அதிகாரி வந்து சொல்லி மொத்தம் காம்பவுண்ட் எடுத்தாங்க. இப்போதான் சுத்த மொத்தமாக இருக்குது. இதெல்லாம் இன்னும் மோசமாக இருந்துச்சு, இன்னும் மோசமாக மோசமாக இருந்ததே. இப்போ சுற்றி காம்பவுண்ட் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இப்போ இடமே அங்கே ஆசை தான், இங்கே நமாஸ் எல்லாம் படிக்கணும்னு, அங்கே படிக்கிற மாதிரி இங்கேயும் நமாஸ் படிக்கணும்னு ஆசை. அதிகாரிங்க சொன்னாக்கா கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அது செடிங்க வச்சு இடிங்க வச்சு பார்த்துக்கணும், சுத்தம் சுத்தம் மொத்தமாக பார்த்துக்கோ நாங்கள் அந்த இடம். அதிகாரிங்க எதனா சொன்னாக்கா செய்வோம் நாங்கள். எங்களோட இப்போ ஒரே ஒரு கோரிக்கை என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகாரிங்க வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க சொன்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களால் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இறங்கி செய்ய முடியும். ஒன்று அவங்க பண்ணணும், இல்லை பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம் டெய்லி? நான் டெய்லி வந்து வீடு வந்து பார்த்துட்டு போவேன். ஆ அமைதி வந்து கொண்டாடி விளையாட்டு போவேன். அப்படியா? ஆமாம். ஓகே, சூப்பர்ரா. இதெல்லாம் குளிக்க முடியாது நாயனா. இதெல்லாம் குளிக்க முடியாதா? ஆமாம். ஏன், என்ன இருக்கும் அதில்? மீன் பாம்புலாம் இருக்கும். மீன் பாம்புலாம் இருக்குமா? ஓ ஆமாம், அதுவும் இருக்குதா? இல்லை மீன் பாம்பு தண்ணி பாம்பு எல்லாமே இருக்கணும். சரி ஓகே, பாய்டா. பாய் பாய். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நம்ம தான் வந்து ஒழுங்காக பார்த்துக்கணும், ஒழுங்காக பராமரிக்கணும். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம சைடில் வந்து நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணும். ஓகேங்களா? நைட் இல்லைனா பாம்பு போவோம். நைட்டில் பாம்புலாம் போவோமா? சரி ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணு, சப்ஸ்கிரைப்லாம் சொல்லு. சும்மா சொல்கிறேன், நான் சொல்கிறேன் சொல்லு. சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பர். பச்சைக்கல் மசூதிக்கு வந்திருக்கோம். நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன இது அப்படின்ட்டு. இது இது பில்டிங் இருக்குதே, இது கோ இது இது வந்து நான் பச்சைக்கல்லால் கட்டப்பட்டது. ஓகே. இது வந்து கர்நாடகாவில் பீஜாப்பூர் என்ற ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் இந்த கல் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. எந்த எந்த இதுவும் பச்சை பச்சை தான் இருக்கும். ஓ தீரான சிசு பேர் பச்சை பச்சை தான், பச்சைக்கல்ல தான் இருக்கும். ஆனால் ஓகே, இது வந்து 400 ஆண்டுக்கு பழமையானது. இது ஓ 400 ஆண்டுக்கு பழமையானது. இங்கே வந்து இங்கே இப்படி சமாதி உள்ளே இருக்குது. அந்த சமாதியில் நவாபுடைய ஆண்டு நவாப், அந்த காலத்து ஆண்டு நவாப் வந்து இந்த மசூதி வந்து 700 ஆண்டு பண்ணுவாங்க. 700 ஆண்டு? வா, சூப்பர் சூப்பர் சூப்பர். இது 400, அது 700. சரி ஐயா, இப்போ வந்து இந்த பச்சைக்கல் மசூதி வந்து நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது இல்லையா? முடியாது. அப்படி என்ன விசேஷம் இது இந்த பச்சைக்கல் மசூதி? பச்சைக்கல் இருந்து இது இங்கே நவாப் ஆண்டார். ஆமாம். அவருடைய சமாதி இங்கே கட்டப்பட்டது, அவருக்கு மேலே இந்த ஒரு இந்த கோபுரம் கட்டப்பட்டது. ஓகே ஓகே, சரி ஐயா, சரி, ரொம்ப நன்றி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைக்கல் மசூதி. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்காட் நவாபோட கல்லறை இருக்குது. ஓகேங்களா? நான் உங்களுக்கு வந்து உள்ளே போய் காட்டுறேன். உள்ளே போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. உள்ளே போய் காட்டுறேன். பேட்டரி வேறு 4% தான் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த மசூதி வந்து பார்த்தீங்கன்னா 400 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சை கல்லில் கட்டப்பட்ட மசூதி இது. எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கல்லில் மசூதி கிடையாது. இப்போ வந்து ஐயா பே நவாபோட கல்லறை, ஆற்காடு நவாப்னா ஆற்காடோட ஆற்காடு ஆண்ட மன்னரோட கல்லறை இதுதான். இந்த இந்த இடத்த வந்து பெருசாக பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக பராமரிக்கணும். டிப்பு சுல்தானோடைய காலத்தில் வந்து முழு கர்நாடகாவுக்கு இதுதான் தலைநகரம், ஆற்காடான் தலைநகரம். இந்த ஆற்காடில் நவாபுடைய காலத்தில் 365 பள்ளிவாசல்கள் இருந்தது. இப்போ அழிஞ்சு போச்சு. ஒருத்தர் வந்தாக்கா 365 நாள் அவன் ஒரே ஊரில் இருந்துட்டு போயிடுவான். பழமையான சரித்திரம் பெற்ற ஆற்காடு சரிங்களா. இதனுடைய ஹிஸ்ட்ரி உண்மையான ஹிஸ்ட்ரி எங்கே இருக்குன்னு சொன்னாக்கா லண்டனில் இப்போ பார்த்தா கூட லண்டனில் கிடைக்கும். இங்கேருந்து கூட வர்றாங்க சில நேரத்தில் இங்கிலீஷ் மேன் லண்டனில் வந்து இப்போ அதை ஹிஸ்ட்ரி அங்கே படிச்சுட்டு இங்கே வருவாங்க. எப்படி இருக்குது இப்போ பார்த்துட்டு போகலாம்னு சொல்லி ஆற்காடு சில முக்கியமான சரித்திரப்படுத்த சில பொருள்களும் இன்றைக்கு அங்கே இருக்குது, லண்டனில் இருக்குது. இந்த பச்சைக்கல் மசூதிக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு மசூதி கட்டியிருக்காங்க. இந்த மசூதி வந்து பார்த்தீங்கன்னா 700 ஆண்டுகள் பழமையான மசூதின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நவாபு முகல் உடைய அரசருடைய பள்ளிவாசல் போனீங்க அப்படின்னு இதே டிசைன் தான் இருக்கும். ஏன் இந்த டிசைனில் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று அழகு, ரெண்டாவது இந்த ஆர்கிடெக்ட் இந்த நான் பேசுகிறேன் இல்லை என்னுடைய எக்கோ வாய்ஸ் எஃபெக்ட் வந்து ஒவ்வொரு நம்ம மொல்லமாக பேசினாலும் அங்கே கேட்கும் கேட்கும் இன்னைக்கு சவுண்டு டெக்னாலஜி ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டெக்னாலஜி நம்மக்கிட்டே இருக்குது. நம்ம 1000 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து கூட இன்றைக்கி பேசுகிறோம். இப்போலாம் அந்த காலத்தில் இந்த ஒரு சிஸ்டம் இருந்துச்சு எல்லாமே. இதெல்லாம் வந்து இந்த கட்டிடங்கள்லாம் இப்போது கட்ட முடியாது. இப்போது ஆர்கிடெக்ட் கூட இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி கட்ட முடியாது. இப்போல்லாம் நாம் இது பண்ணால் கூட எக்கோ சிஸ்டம் வந்து ரொம்ப இதுவாகிருக்கு. ஒரு கட்டிடம் கட்டினாங்க, ஒரே கட்டிடம், ஆனால் ரொம்ப எக்கோசிஸ்டம் இதாகனால தொழுகையாக நடக்காமல் இருந்துச்சு. அந்த மாதிரி இதாகிடுச்சு. அதுக்காக இது ஒரு மேக்னெட்டிக் பவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுக்குள்ளே ஒரு இது வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி கூட ஒரு செயலாக இந்த பள்ளிவாசல் உருவாக்கியிருக்காங்க. இது குளிர் காலத்தில் சூடாக இருக்கும். சூடு காலத்தில் இதுவே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் சுட்டு வட்டாரத்தில் எந்த ஒரு மரமும் இருக்காது. ஆனால் இயற்கையாக இதோடைய கட்டிடமே அதே மாதிரி அந்த அதே அதே அந்த அமைப்பில் தான் இந்த கட்டிடம் உருவாக்கியிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேட்டு. இதை பற்றின எல்லா விஷயத்தையும் வந்து நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன். வாங்க